பாரபரப்பின் செய்திகளுக்காக நான் பிரியா. சமீபத்தில் துருக்கியில் நடந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஏராளமான எண்ணிக்கையில் கட்டடங்கள் இடிந்து விழுந்ததால் இடிபாடுகளுக்கு இடையே இருந்து செய்யப்பட வேண்டிய மீட்பு பணிகள் இன்னமும் செய்து முடிக்கப்படவில்லை. நிலநடுக்கம் ஏற்பட்டு பல மணி நேரத்துக்கு பின்னரும் இடிபாடுகளுக்கு இடையே இருந்து மக்கள் உயிருடன் மீட்கப்படுவதும் நடக்கிறது. மறுபக்கத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை தினமும் ஆயிரக்கணக்கில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இப்படியான சூழ்நிலை தான் துருக்கியில் மீண்டும் ஒரு நிலநடுக்கம் ஏற்படலாம் என்று பீதியில் ஆழ்ந்துள்ளார்கள் மக்கள். துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் உள்ள பலரை பேட்டி கண்டு ஒளிபரப்பியது அல்ஜசீரா தொலைக்காட்சி. அதில் பெரும்பாலானவர்கள் மீண்டும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக அச்சம் தெரிவித்துள்ளார்கள். அவர்களது அச்சத்துக்கு காரணம் இல்லாமல் போகவில்லை. இரண்டு முக்கிய காரணங்கள் அதற்கு உள்ளன. பொதுவாகவே நிலநடுக்கம் வருவது இரண்டு வெவ்வேறு விதமான நிலப்பகுதிகளுக்கு நடுவில் உள்ள பகுதிகளில். இந்த வெவ்வேறு விதமான நிலப்பகுதிகளை டெக்டோனிக் பிளேட்ஸ் என்பார்கள். இது கெட்டித்தரையும் கலசந்தரையும் ஒன்று கொண்டு அருகே வரும் போது ஏற்படுகிறது. துருக்கியின் புவியியல் அமைவிடத்தை பார்த்தால் மத்திய தரைக்கடலையும் கருங்கடலையும் பிரிக்கும் பாஸ்பரஸ் கடற்பாதையை துருக்கிக்குள்ளே அமைந்துள்ளது. இப்படியான புவியியல் அமைவிடம் மற்றும் அது சார்ந்த பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். இப்படியான இரண்டு மாறுபட்ட புவியியல் பிளேட்கள் இஸ்தான்புல் நகருக்கு அருகே உள்ளன. துருக்கியில் வாழும் மக்களின் அச்சத்துக்கு அது ஒரு காரணம் என்றால் இரண்டாவது காரணம் அங்குள்ள பழமையான கட்டடங்கள். கடந்த திங்கட்கிழமை நடந்த நிலநடுக்கத்தின் போது துருக்கியில் வட்டம் 6400 கட்டடங்கள் இடிந்து விழுந்துள்ளன. அந்த காரணத்தால் தான் பலியானவர்களின் எண்ணிக்கை பல ஆயிரக்கணக்கில் உள்ளது. இதற்கு முன்னர் 7.6 அளவுக்கு நிலநடுக்கம் ஒன்று 1999 துருக்கியில் ஏற்பட்ட போது பல கட்டடங்கள் இடிந்து விழுந்து 17,500 பேர் பலியானார்கள். அதன்பின் துருக்கியில் கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டன. அந்த கட்டிடங்களை உருவாக்கும் கட்டுமான பொருட்கள் நிலநடுக்கத்தை தாக்கும் விதத்தில் இருக்க வேண்டும் என்று விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டன. கடந்த திங்கட்கிழமை நடந்த நிலநடுக்கத்தில் இடிந்து விழுந்த கட்டிடங்களில் மிகச்சில கட்டிடங்களே 2000 பின்னர் கட்டப்பட்டவை. மீதி எல்லாமே அதற்கு முன்னர் கட்டப்பட்ட கட்டடங்கள். இஸ்தான்புல் நகர மேயரின் கூற்றுப்படி அந்த நகரத்தில் உள்ள 90,000 கட்டடங்கள் 2000 முன்னர் கட்டப்பட்ட கட்டடங்கள். அந்த கட்டடங்கள் மற்றொரு நிலநடுக்கத்தை தாங்க முடியாத கட்டடங்கள். அப்படியான கட்டடங்களில் 16 மில்லியன் மக்கள் வசிக்கிறார்கள். அவற்றை தவிர மேலதிகமாக 1,70,000 கட்டடங்கள் நடுத்தர அளவிலான ரிக்ஸ் உடைய கட்டடங்கள். மிக பலமான நிலநடுக்கத்தை அந்த கட்டடங்களால் தாங்க முடியாது. தற்போது ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது சில புதிய கட்டடங்களும் இடிந்து விழுந்தன. அதற்கு துருக்கியில் கட்டுமான துறையில் உள்ள ஊழல் காரணம் என்று கூறப்படுகிறது. அந்த கட்டடங்களோடு தொடர்புபட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஒரு நகரில் இவ்வளவு கட்டடங்களையும் புதிய கட்டடங்களாக மாற்றீடு செய்து மில்லியன் கணக்கான மக்களை அந்த கட்டடங்களுக்கு மாற்றுவது சுலபமான காரியம் அல்ல. 2000 முன்னர் கட்டப்பட்ட கட்டடங்களில் இருந்த அனைவரையும் அங்கிருந்து வெளியேற்றுவதும் நடக்கக்கூடியமான காரியம் அல்ல. துருக்கி அரசுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறது. அங்கு வாழும் மக்கள் தினமும் அச்சத்துடன் வாழ வேண்டிய சூழ்நிலையில் தான் இப்போது உள்ளார்கள். இஸ்தான்புல் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த புவியியல் பேராசிரியர் சுக்கு எல்ஸ்வை இது பற்றி கூறிய போது, இந்த நகரத்தின் புவியியல் அமைப்பு அப்படியானது, நாளைக்கு மற்றொரு நிலநடுக்கம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றார். அவர் மேலும் கூறிய போது, அப்படியொரு வருவதற்கு முன் துரித கதியில் அரசு செயற்பட்டு எதையாவது செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். துருக்கியில் தலைநகராக அங்காரா இருந்த போதிலும் துருக்கியில் உள்ள மிகப்பெரிய நகரம் இஸ்தான்புல் தான். அந்த நகரத்தை துருக்கியின் வர்த்தக தலைநகர் என்றும் கூறலாம். அப்படியான ஒரு நகரத்தில் உள்ள 80% குடியிருப்புகள் அடுக்குமாடி கட்டடங்களில் தான் உள்ளன. இங்குள்ள மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வது துருக்கி அரசுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்க போகிறது.